ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு ஃபேன்ஸ் இந்தியா. நான் உங்கள் ஜெய்சங்கர். ஜங்கிள் க்ரூஸ் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, படத்தோட ஹீரோயினான லில்லியும் அவங்களோட பிரதரும் நிலவின் கண்டிருங்கிற ஒரு அதிசக்தி வாய்ந்த எந்த ஒரு வியாதியும் குணப்படுத்தக்கூடிய ஒரு பூவை தேடி போகிறாங்க. அந்த பூ பார்த்தீங்கன்னா, பல நூறு வருஷமாக யாருமே போகாத ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ளே இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு செலக்ட் பண்ணிக்கிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராக் தான். அவர் பார்த்தீங்கன்னா, ஜாலியாக அமேசான் காட்டு சுற்றி பார்க்குறவங்களையே பயமுறுத்தி ஏமாற்றி காசு பிடிங்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்போ இவ்வளோ பயங்கரமான இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போனாரா இல்லையா, அந்த நடுவில் வந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சமாளித்தாங்க, கடைசியாக அந்த பூவை எடுக்க முடிச்சுதா இல்லையா அப்படின்றத செம ஃபேண்டசி அப்புறம் அட்வென்ச்சர் இதெல்லாம் கலந்துக்கிட்டு சொல்லியிருக்கிற படம் தான் இந்த ஜங்கிள் க்ரூஸ். இந்த படத்தை பார்க்கும்போது பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் அப்புறம் ராக் நடிப்புலேயே வந்த இன்னும் பல படங்களும் கண் முன்னாடி வந்து போகும். ஆனால் அடுத்தடுத்து வர பிரச்சனைகள் அதை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால அதெல்லாம் அவ்வளோ பெரிய குறையாக தெரியல. மற்றபடி படத்தோட மேக்கிங் வந்து நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்னு சொல்லணும்னா, விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி உண்மையிலே செம்மையாக இருந்தது. பல விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். முக்கியமாக அந்த காட்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லாவே காட்டியிருந்தாங்க. அந்த புலி அப்புறம் அந்த அங்கே இருக்கிற பாம்புகள், இந்த காட்டில் நீங்கள் பார்க்குற எல்லாமே உங்களை கொல்லணும்னு நினைக்கும், கொல்லவும் செய்யும். ஓகே, வழக்கமான அட்வென்ச்சர் படமாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக ஹீரோ ஃப்ராடுன்றப்போ அதை வச்சு எந்தளவுக்கு காமெடி பண்ண முடியுமோ அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுவும் இவர் உண்மையிலே யார் அப்படின்னு காட்டுற இடம் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படின்னா, குழந்தைகளோட போய் ஒரு ஆக்ஷன் கலந்த அட்வென்ச்சர் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். பெருசாக எந்த ஒரு இடத்துலையுமே போர் அடிக்காது. எனக்கு பர்சனலாக இந்த படத்தை பார்க்கும்போது பிளாக் ஆடம் நல்லா வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை வந்துச்சு. பார்ப்போம் அது எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. வேறு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மேலும் பல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. நன்றி, வணக்கம். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.